المؤمنين والمؤمنات بغير ما اكتسبوا، فقد احتملوا بهتانا وإثما مبينا. صدق الله العليم. إلا بغلم بغلشيوم إيه والوانعنا رب العالمين الله تعالى وكي ورتاحتم صلواتم سلامم எம்மயிரைவுட மேலாக மதிக்க வேண்டிய முஹம்மது முஸ்தஃபா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் குடும்பத்தார்கள், தோழர்கள், தாபிஊன்கள், தபவு தாபிஈன்கள், ரப்பல் ஆலமீன் அல்லாஹு தஆலாவை இந்த உலகத்திலே சதாவும் நினைத்து தியானித்து வாழக்கூடிய அல்லாஹ்வின் அனைத்து நல்லடியார்கள் மீதிலும் உண்டாவதாக. சிறப்பான நாளிலே அல்லாஹு தாலா கடமையாக்கிய ஜும்மாவுடைய தொழுகையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ்வுடைய இல்லத்திற்கு நேரகாலத்துடன் இஃத்திகாஃபுடைய நியத்துடன் வந்தமர்ந்திருக்கக்கூடிய இஸ்லாமிய சகோதரர்களை, அன்பானவர்களே, எல்லா சந்தர்ப்பங்களிலும் எல்லா நிலைகளிலும் ரப்பல் ஆலமீன் அல்லாஹு தாலாவுடைய கட்டளைகளை எடுத்து நடக்கும்படியும் அவன் விலக்கிய விடயங்களை தவிர்ந்து கொள்ளும்படியும் இந்த ஹுதுபாவின் ஆரம்பத்தில் தக்குவாவை கொண்டு வசிய செய்கின்றேன், நல்லுபதேசம் செய்கின்றேன். சகோதரர்களே, இறைநேசர்களே, ரப்பல் ஆலமீன் அல்லாஹு தஆலா ஒரு நிச்சயமற்ற ஒரு வாழ்க்கையை மக்களித்து நிரந்தரமான வாழ்க்கையை சம்பாதிக்கக்கூடிய அவகாசத்தை தந்திருக்கின்றான். துனியாவுடைய வாழ்க்கை என்பது அது ஒரு வாழ்க்கை அல்ல. ஓமல் ஹயாத்து துன்யா இல்லா மதா உல் குரூர். உலக வாழ்க்கை என்பது ஏமாற்றக்கூடிய சொற்பகால இன்பம் என்பதை குர்ஆன் சொல்கிறது. ஒமா ஹாதிஹில் ஹயாத்து துன்யா இல்லா லஹு வலஇப் வஇன்னத் தாரல் ஆகிரத லஹியல் ஹயவான். இந்த உலக வாழ்க்கை என்பது வீணும் விளையாட்டுந்தான், அதை தவிர வேற எதுவும் இல்லை. இன்னல் ஆஹிரத் லஹியல் ஹயவான். ஆஹிரத்துடைய வாழ்க்கை தான் உண்மையான வாழ்க்கை என்பதை அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லிக் கொண்டிருக்கின்றான். சகோதரர்களை, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்படியான நிச்சயமில்லாத, நிரந்தரமில்லாத, எப்போது மரணிப்போம் என்று தெரியாத ஒரு சொற்பகால அவகாசம்தான் இந்த உலக வாழ்க்கை. அந்த அவகாசம், அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி நிரந்தரமான மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையை, முடிவில்லாத வாழ்க்கையை சம்பாதித்து கொள்ளும்படி அல்லாஹு தஆலா எங்களுக்கு கட்டளை இடுகின்றான். உலகத்தில் நாம் வாழுகின்ற நோக்கமே லியபுலுவக்கும் ஐயுக்கும் மஹ்சனு அமலா, உங்களை யார் நல்ல அமல் செய்யக்கூடியவர் என்பதை சோதிப்பதற்காக இந்த உலகத்தில் வாழ்கிறீர்கள் என்று அல்லாஹு தஆலா கூறுகின்றான். ஐயுக்கும் மஹ்சனு அமலா, எங்களிலே யார் அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான அமல்களை அதிகம் செய்யக்கூடியவர்கள் என்ற சோதனைதான் இந்த உலக வாழ்க்கை. இப்படியான இந்த உலக வாழ்க்கையில் ஒரு மூமினுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறிய உபதேசங்களை எல்லாம் நாங்கள் பார்க்கும்போது, லட்சக்கணக்கான ஹதீஸ்களிலே பல லட்சம் உபதேசங்களை இந்த உலகத்தில் வாழுகின்ற சந்தர்ப்பத்தில் படைப்பிடிக்கும்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். ஆயிரக்கணக்கான குர்ஆனுடைய வசனங்கள் மூமினை அழைத்து பல விடயங்களை சொல்லிக்கொண்டே இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய லட்சக்கணக்கான உபதேசங்களை விட்டுவிட்டு ஓரிரு உபதேசங்களை எடுத்து நடந்தாலே வாழ்க்கையில் வெற்றி பெறலாம் என்று எங்களுக்கு தோன்றுகின்றது. உக்பத் இப்னு ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், மன் நஜா, வெற்றி என்றால் என்ன, இந்த உலகத்திலே வெற்றி என்றால் என்ன? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூன்று விடயங்களை சொன்னாங்க. ஹதீஸ் திருமீதி, அபூ தாவூத் போன்ற கிரந்தங்களில் பதிவாக இருக்கிறது. சஹீஹான ரிவாயத் என்று ஹதீஸை அறிவிக்கக்கூடிய, ஆராய்ச்சி செய்யக்கூடிய உலமாக்கள் குறிப்பிடுகின்றார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபி தோழருக்கு உபதேசித்தார்கள், வெற்றி என்றால் என்னவென்று தெரியுமா? அம்சிக் அலைக லிசானக்,
உன்னுடைய நாவை உன்னுடைய கண்ட்ரோலில் வைத்துக் கொள்வாயாக. வல்யசாக்க பைத்துக், உன்னுடைய வீட்டிலே நீ ஒதுங்கி இருப்பாயாக. ஓபிக்கி ஆல ஹத்தி அத்திக், வாழ்நாளில் நீ செய்த தவறுகளை நினைத்து அழிவீராக. சகோதரர்களே, இந்த மூன்று உபதேசத்தையும் சிந்தித்து பாருங்கள். ஒரு மூமின் இந்த உலகத்திலே மிக கவனமாக, மிக நூதனமாக பிறருடைய உரிமைகளை பேணி அல்லாஹ்வுடைய உரிமைகளை வாழ்வில் எடுத்து நடந்து மிக நூதனமாக அணுவும் பிசகாமல் கவனமாக வாழ வேண்டியவன் என்ற பல கருப்பொருள்களை, ஆழமான கருத்துகளை எங்களுக்கு சொல்கிறது. அம்சிக் அலைக லிசானக், ஒரு மனிதன் நாவை கட்டுப்படுத்தி வாழ்வதுதான் அவனுடைய வெற்றியின் ஆரம்ப அம்சம் என்பதை சொன்னார்கள் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாவு சிறிய உறுப்பு தான், ஆனால் அதன் விளைவு மிக பெரியது. அதன் விளைவு, அதன் விபரீதம் மிகப்பெரியது. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாவை பேணி நடப்பது மிக முக்கியமான அம்சம் என்று எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறார். புகாரி முஸ்லிமுடைய ரிவாயத்திலே வருகிறது, சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் கான யுஃமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர், நீங்கள் அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் நம்பிய மோமினாக இருக்கின்றீர்களா, ஃபல் யகுல் கைரன் அவ் லியஸ்முத், நீங்கள் பேசினால் நல்லதை மட்டும் பேசுங்கள். அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் நம்பிய மோமின் என்றால் யார்? நான் ஆரம்பத்திலே சொன்னேனே, நிரந்தரம் இல்லாத இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு நிரந்தரமான ஒரு வாழ்க்கையை சம்பாதிப்பது எங்களுடைய வாழ்க்கையின் குறிக்கோள். ஆகிரத்தை நம்பி வாழக்கூடிய மோமீனாக நாங்கள் இந்த உலகத்திலே வாழ்கிறோம். அப்படி வாழ வேண்டுமென்றால் எங்களோட நாவை நாங்கள் பேசும்போது மிக கவனித்து பேசணும். நல்லதை பேசுகிறேனா, கெட்டதை பேசுகிறேனா, என் வார்த்தையின் விபரீதம் என்ன என்பதை உணர்ந்து பேச வேண்டும். அப்படி எனக்கு பேசுகின்ற ஆற்றல், திறமை, நிதானம், சிந்தனை இல்லை என்றால் வாய் மூடி இருக்கட்டும் என்றார்கள் சல்லல்லாஹு அலைஹி வஸல். அதனால்தான் இந்த இறைநேசர்கள், அல்லாவுக்கு நெருக்கமான நல்லடியார்கள், சதாவும் அல்லாவை வழிபட்டு இந்த உலகத்திலே வாழக்கூடியவர்கள் மிக அமைதியாக தன்னுடைய வாழ்க்கையை கழித்து செல்வதை நாங்கள் பார்க்கிறோம். எத்தனையோ மனிதர்கள் எம்முடன் வாழ்ந்து மரணித்து விட்டார்கள். அவர்கள் சமூகத்திலே பிரபல்யமாக இருக்க மாட்டார்கள். பெரிதாக வசதி வாய்ப்பு அவர்களிடத்திலே இருக்காது. குடும்பங்களுடைய அல்லது பல நிகழ்வுகளில் அவர்கள் முன்னால் கொண்டு வரப்பட மாட்டார்கள், அழைக்கப்பட மாட்டார்கள். ஆனால் அவர்களுடைய வாழ்க்கையை பார்த்தால் அவர்களுக்கும் அல்லாஹ்வுக்கும் மிக நெருங்கிய தொடர்பு இருக்கும். அவர்களுடைய வணக்கம், அவர்களுடைய வார்த்தை பிரயோகங்கள், அவர்களுடைய பிள்ளை வளர்ப்பு, அவருடைய குடும்ப வாழ்க்கை, அவருடைய கொடுக்கல் வாங்கல், வியாபாரம் எல்லாமே சாதாரணமாக இருக்கும். பார்ப்பவர்கள் அவர்களை உன்னித்து பார்க்க மாட்டார்கள். ஏன்? அவர்கள் சாதாரணமானவர்கள் என்று நினைத்துக் கொள்வார்கள். ஆனால் அவர்கள் அல்லாஹ்வுடைய தண்டனையை பயந்து அல்லாஹ்வுடைய தீனை என் வாழ்வில் நிலைநாட்ட வேண்டும். என் நாவு யாருக்கும் அது அறியாமலும் அது தவறியேனும் ஒரு வார்த்தையை பேசிவிடக்கூடாது என்பதில் கவனமாக இருப்பார்கள். சகோதரர்களே, சஹாபாக்கள் வாயினுள் கல்லை போட்டுக்கொண்டு பேச தேவைப்பட்டால் கல்லை வெளியே எடுத்து விட்டு பேசுவார்கள், கல்லை மீண்டும் வாயிலே போட்டுக்கொள்வார்கள். தன்னுடைய நாவை கட்டுப்படுத்தி இருக்கிறார். சகோதரர்களை, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாங்கள் ஒரு அரசியல், ஒரு தேர்தல் காலத்திலே வீற்றிருக்கின்றோம். இந்த காலத்திலே நாங்கள் மிக கவனமாக எங்களுடைய நாவுகளை பேணி பாதுகாத்து ஒரு நூதனமாக நாங்கள் வாட வேண்டும். ஒரு பொய்யான ஒரு விடயத்தை நாங்கள் இன்னொருத்தர் சொன்னதை கேட்டு பேசி விடுவோம் என்றால், அல்லது இன்று பரவலாக நடக்கக்கூடிய ஒரு அம்சம்தான் இன்று சோசியல் மீடியா, அது ஃபேஸ்புக்காக இருக்கட்டும், வாட்ஸ்அப்பாக இருக்கட்டும், அது அல்லது வேறு ஒரு சமூக ஊடகமாக இருக்கட்டும்,
இந்த இன்று ஒரு மனிதனுடைய ஓய்வு நேரங்களை கழிக்கின்ற தளமாக இன்று சோசியல் மீடியா சமூக வலைத்தளங்கள் மாறிவிட்டது. சகோதரர்களே, இன்று கருத்துக்களை பகிரக்கூடிய விடயமாக, ஷேர் பண்ணக்கூடிய விடயமாக இன்று மாறியிருக்கிறது. அது யாரை விட்டும் பிரிக்க முடியாத ஒன்றாக இன்று எங்கள் மத்தியிலே மாறியிருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த சோசியல் மீடியாவை நாங்கள் எப்படி பாவிக்க வேண்டும் என்ற மிக முக்கியமான, மிக பேணுதலாக பாவிக்க வேண்டும் என்ற பல விடயங்களை எங்களுக்கு ஹதீஸ்கள் எச்சரிக்கிறது. உதாரணமாக, எங்களுடைய ஒரு நண்பர் அல்லது எங்களுக்கு தெரிந்தவர் தெரியாதவர் ஒரு விடயத்தை பகிர்ந்திருக்கின்றார். நாங்கள் அதை வாசிக்கின்றோம். அது ஒருவருடைய குறைபாடாக இருக்கிறது அல்லது ஒரு நிச்சயப்படுத்தப்படாத, உண்மைப்படுத்தப்படாத செய்தியாக இருக்கிறது. இப்போது அந்த செய்தியிலே நாங்கள் அதை தீர்க்கமாக விசாரிக்காமல் அதை நாங்கள் பரப்பி விடுவோம் என்றால், ஷேர் பண்ணி விடுவோம் என்றால், அது ஒரு வினாடி பொழுதிலே முழு உலகத்தில் உள்ளவர்களும் பார்க்கக்கூடியதாக மாறிவிடும், பார்க்கக்கூடிய செய்தியாக மாறிவிடும். நாங்கள் பகிர்ந்து கொண்ட அந்த செய்தி முழு உலகத்திலும் உள்ளவர்கள் ஒரு வினாடியிலே பார்க்கக்கூடிய செய்தியாக மாறிவிடும். இப்போது பொதுவாக இந்த தேர்தல் காலங்களிலே நாங்கள் ஒருத்தருடைய ஒரு குறைபாடு அல்லது ஏதோ ஒரு விமர்சனத்தை நாங்கள் அப்படியே பகிர்ந்து விட்டோம் என்றால், அதனுடைய, அது பொய்யாக இருந்தால் அதனுடைய விளைவை பற்றி பாருங்கள். சஹீஹுல் புகாரியிலே ஹதீஸ் வருகிறது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஜ்ர் தொழுகைக்கு பின்னால் சஹாபாக்களிடத்திலே வளமையாக கேட்பார்கள், ஹல் ரஆ அஹது மின்கும் மின் ருயா, உங்களில் யாராவது இன்று இரவு, கடந்த இரவு கனவு கண்டீர்களா என்று கேட்பார்கள். சஹாபாக்கள் கனவு கண்டால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உரத்திலே கனவை சொல்லுவார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கனவுக்குரிய விளக்கங்களை சொல்வார்கள். இப்படி ஒரு நாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களிடத்திலே கேட்டுவிட்டு தன்னுடைய கனவை பற்றி சொன்னார்கள். புகாரியில் வரக்கூடிய ரிவாயத், உக்பத் இப்னு ஆமிர் அலி அல்லாஹு தஆலா ரிவாயத் செய்கிறார்கள். அந்த கனவிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இரண்டு மலக்குமார்கள் அழைத்து கொண்டு ஏழு விதமான காட்சிகளை காட்டினார்கள். ஏழு விதமான காட்சிகள், அதில் நரகத்தின் தண்டனைகளும் இருக்கிறது, அதேபோல பல இன்னும் பல காட்சிகளையும் கண்டார்கள். அதில் ஒன்றுதான், ஒரு மனிதர் மல்லாக்க படுக்க வைக்கப்பட்டிருக்கின்றார். அவருடைய வலதுபுறத்திலே ஒரு மனிதர் ஒரு இரும்பு கொக்கியை கொண்டு முதலாவது அவருடைய தாடையை அந்த கொக்கியால் கிழித்து பிடரி வரை பிளந்து விடுகின்றார். இரண்டாவதாக அவருடைய மூக்கு துவாரத்திலே அந்த கொக்கியை நுழைவித்து பிடரி வரை கிழிக்கின்றார், வலது பக்கம். மூன்றாவதாக அவருடைய கண்ணுக்குள்ளே அதை நுழைவித்து பிடரி வரை கிழிக்கின்றார், அவருடைய கண்ணுக்குள்ளே நுழைவித்து. மிக பயங்கரமான தண்டனையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தார்கள். இப்படி ஒரு பக்கம் முடிந்தவுடன் அடுத்த பக்கம் வந்து இவ்வாறு கிழிக்கின்றார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், யாருவர் ஏன் இப்படி வேதனை செய்யப்படுகின்றார்? சகோதரர்களே, அந்த ரெண்டு மலக்குமார்களும், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், மீகாயில் அலைஹிஸ்ஸலாம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைத்து கொண்டு இந்த காட்சிகளை காட்டினார். அந்த ரெண்டு மலக்குமார்களும் உடனடியாக பதில் சொல்லவில்லை. நீளமான ஹதீஸில் ஏழு காட்சிகளையும் அதனுடைய விளக்கங்களையும் கேட்டபோது, இன் தலிக், எங்களுடன் வாருங்கள், உங்களுக்கு சொல்கிறோம் என்று அவர்களை, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைத்து கொண்டு ஆக கடைசியாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், இன்றிரவு நாங்கள் பல ஆச்சரியமான காட்சிகளை கண்டோம், அதன் விளக்கம் என்ன என்று கேட்டபோதுதான் ஏழு அந்த காட்சிகளின் விளக்கத்தை சொல்கிறார்கள் அந்த மலக்குமார். அதில் இந்த முகத்தின் மூன்று பிரதான உறுப்புகள் இருபக்கமாக கிழிக்கப்பட்ட அந்த மனிதர் அப்பத்தை சொன்னாங்க. இவர் யார் என்று தெரியுமா?
இவர் தன்னுடைய வீட்டை விட்டு வெளியேறினால் தன்னுடைய நாவால் பொய்யே பேசுவார். பொய் தான் பேசுவார். அவருடைய பொய் இந்த உலகத்தின் மூலை முடுக்கெல்லாம் பரவிவிடும். பொய்ய அவர் பொருட்படுத்தாமல் பேசக்கூடிய ஒரு மனிதர். அவருடைய பொய் அது தபலுகுல் ஆஃபாக், முழு உலகத்திலும் பரவிவிடும். அப்படியான ஒருத்தர் அவருக்குரிய தண்டனை தான் இது என்று அந்த மலக்குமார்கள் சொன்னார்கள். சிந்தித்து பாருங்கள், 1450 வருடங்களுக்கு முன்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மனிதன் பேசுகின்ற பொய் இந்த முழு உலகத்தின் மூலை முடுக்குகளுக்கெல்லாம் செல்லும் என்று சொல்லி இருக்கின்றார்கள் என்று நாங்கள் ஒரு தவறான, ஒரு பொய்யான, ஒரு நிச்சயமில்லாத ஒரு செய்தியை நாங்கள் பரப்பிவிட்டால் அல்லது எழுதிவிட்டால் அது முழு உலகத்தில் உள்ளவர்களும் பார்த்துவிட்டால் எப்படி நாங்கள் அந்த மன்னிடத்திலே மன்னிப்பு கேட்பது, எத்தனை பேரை சந்திப்பது, இதனுடைய தண்டனைகள் என்ன, எவ்வளவு கொடூரமான தண்டனை சொல்லப்பட்டிருக்கிறது. சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாங்கள் பொதுவாக குர்ஆனும் ஹதீஸும் அது பஷாரத்தையும் சொல்கிறது, நன்மாராயத்தையும் சொல்கிறது, எச்சரிக்கையும் சொல்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்டார்கள் இந்த ரெண்டு விடயங்களை கொண்டுதான். இன்னா அர்சல்னாக ஷாஹிதன் வ முபஷிரன் வ நதீரா, மூன்று விடயங்களை கொண்டு அனுப்பப்பட்டாங்க. முதலாவது ஷாஹிதாக இந்த உலகத்தில் அல்லாஹ்வுடைய தீனை எங்களிடத்தில் கொண்டு அவர் ஒப்படைத்தார் என்பதற்கு சாட்சியாக. இரண்டாவது முபஷிரன் வ நதீரா, நன்மாராயம் சொல்லக்கூடியவராகவும் எச்சரிக்கை செய்யக்கூடியவராகவும் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹு தஆலா இந்த உலகத்துக்கு அனுப்பினார். சகோதரர்களே, குர்ஆனுடைய பாணியையும் நாங்கள் பார்த்தால், படித்து பார்த்தால், அதுவும் முதலாவது பஷாரத்தை சொல்கிறது, நன்மாராயங்களை சொல்லிட்டு அது சும்மா விடல, அடுத்ததாக அது எச்சரிக்கையும் சொல்கிறது. குர்ஆனுடைய பல வசனங்களை படித்து பாருங்கள். ஆக பெரிய வசனத்தை படிச்சு பார்த்தா நீளமான செய்திகளை அல்லாஹு தஆலா நாளை மறுமையில பட்டோலை கொடுக்கப்படக்கூடியவர்களை பத்தி சொல்றான். வலதுகரத்தில் யாருக்கு பட்டோலை கொடுக்கப்படுமோ, முதலாவது வலதுகரத்தில் பட்டோலை கொடுக்கப்படக்கூடிய நல்லவர்கள் சுவர்க்கவாசிகளுடைய நிலையை அல்லாஹ் சொல்கிறான். என்ன செய்வாரு? எல்லோரையும் அழைப்பார், வாருங்கள் என் கிதாபை, என் ஏட்டை படித்து பாருங்கள், நான் செஞ்ச நல்லமல்களை படித்து பாருங்கள். நான் உலகத்தில் செஞ்ச அமல்களுக்குரிய கூலி, அதனுடைய ஹிசாப், அதனுடைய கணக்கை நான் சந்திப்பேன் என்று நான் நம்பி உலகத்தில் அமல் செஞ்சேன். அல்லாஹ் எனக்கு வலதுகரத்தில் தந்திருக்கிறான், என் அமல்களை வாசித்து பாருங்கள். ஹாஉ முக்ரஉ இக்ரஉ கிதாபியா, என்னுடைய ஏட்டை படிச்சு பாருங்க. எப்படி ஒரு பரீட்சையில உயர்ந்த பெறுபேறு பெற்ற அந்த மாணவன் தன்னுடைய தாய் தந்த குடும்பம் உறவுகளுக்கு மகிழ்ச்சியில ஓடோடி அந்த ஏட்டை அந்த ரிசல்ட் ஷீட்டை காட்டுவது போல ஒரு மோமின் திடுக்கங்கள் நிறைந்த கயாமத்துடைய நாளில் மக்களுடைய அவலங்களை அவன் பொருட்படுத்தாது, அவன் மகிழ்ச்சி பெருக்கால் தன்னுடைய ஏட்டை எல்லோருக்கும் காட்டுவான் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். சூரா ஹாக்காவை படிச்சு பாருங்க. அல்லாஹு தஆலா அடுத்ததாக சொல்கிறான், அவன் இந்த மோமினுக்குரிய பிரதிபலன், வலது கரத்தில் பட்டோலை கிடைச்ச மோமினுக்குரிய பிரதிபலன், அவர் உயர்தரமான வாழ்க்கையில் இருப்பாரு. உயர்தரமான பொருந்தி கொள்ளப்பட்ட வாழ்க்கை என்றால் என்ன? உயர்ந்த சொர்க்கத்தில் இருப்பார், ஜன்னத்திலையும் ஆலியாவில் இருப்பார். அந்த சொர்க்கம் எப்படி இருக்கும்?
அந்த சொர்க்கத்தின் மரங்களின் கிளைகள் இவருக்கு நெருக்கமாக இருக்கும், தாழ்ந்திருக்கும், அதன் பழங்களை பறிப்பதற்கு இலகுவாக இருக்கும், சொர்க்கவாசிக்கு சமீபமாக வரும். குலு வஷ்ரபு ஹனீஅன் பிமா அஸ்லஃப்தும் ஃபில் அய்யாமில் காலியா, உலகத்துடைய வாழ்க்கையில மறுமைக்காக நீங்க தேடிய நன்மையின் விளைவாக விரும்புகின்ற அளவு உண்ணுங்கள், பருகுங்கள் என்று சொர்க்கவாசிக்கு சொல்லப்படும். இது அல்லாஹு தாலா வலது புறத்தை சொல்றது. யாருக்கு வலது புறத்தில் பட்டோலை கொடுக்கப்படுமோ அவர்கள நிலைமை என்ன? இரண்டாவது, இடது புறத்தில் வட்டோலை, இடது கையில பட்டோலை கிடைப்பவர்களுடைய நிலைமை என்ன? பேசுவார்கள், எங்கு செல்வார்கள், அது எப்படியாக இருக்கும்? மூன்று விஷயத்தையும் பேசுறாங்க. யாருடைய கிதாப், யாருடைய ஏடு அவருடைய இடது கையில் கொடுக்கப்படுமோ, வலது கையில கிடைச்சவர் என்ன சொன்னாரு? இந்த ஏடை நான் சந்திப்பேன் என்று நம்பி இருந்தேன், மகிழ்ச்சி. இவர் என்ன சொல்கிறாரு? லம் ஊத கிதாபியா, இந்த ஏடு எனக்கு கிடைக்காமல் இருந்திருக்கலாமே, கொடுக்கப்படாமல் இருந்திருக்கலாமே. வலம் அதிரிமா ஹிசாபியா, வலது புறத்துல கிடைச்சவர் என்ன சொன்னாரு? அன்னி முலாக்கின் ஹிசாபியா, இந்த கணக்கு, இந்த அமல நான் சந்திப்பேன், நான் அடைந்து கொள்வேன் என்று நம்பி உலகத்துல வாழ்ந்தேன், அடைஞ்சிட்டேன் என்று மகிழ்ச்சிப்படுவார். இவர் என்ன சொல்வாரு? இந்த கணக்கு வழக்க நான் தெரியாமல் இருந்திருக்கலாமே, வலம் அதிரி மா ஹிசாபியா, என்ற கணக்கு வழக்கு, என்ற நன்மை தீமை என்னவென்று நான் அறியாமல் இருந்திருக்கலாமே. அடுத்ததாக கதறுவார், உலகத்துல அகரத்தை மறந்து ஒரு மனிதன் வாழ்றண்டா, ஒரு மனிதன் பணத்துக்காக பதவி பட்டத்துக்காக இந்த உலகத்துல தீன மறந்து வாழ்வான், அது ரெண்டும் பிரயோசனம் இல்லையே என்று கதறுவான் நாளை மறுமையில். யாலைதஹா கானத்தில் காதியா, உலகத்துல மௌத்தானத்தோட என்ற முடிவு முடிவாயிருக்கலாமே, மௌத்துக்கு பின்னால நான் எழுப்பப்படாமல் இருந்திருக்கலாமே. மா அகனா அன்னி மாலியா, என்னுடைய சொத்து, செல்வம், பொருளாதாரம், வசதி, வாய்ப்பு உலகத்தில் தேடினேனே, இதுவெல்லாம் எனக்கு பிரயோசனம் அளிக்கவில்லையே. ஹலகா அன்னி சுல்தானியா, உலகத்தில் நான் அதிகாரம் உள்ளவனாக இருந்தேன், பல அதிகாரம் உள்ளவனாக இருந்தேன், என்னுடைய சுல்தான், என்னுடைய அதிகாரம், என்னுடைய பவர் எனக்கு எந்த என்னை விட்டும் இல்லாமல் போய்விட்டதே. ஹலகா அன்னி, இப்படி இடது கையில பட்டோல கிடைச்சா அவன் எப்படி கதறுவான், எங்கு செல்வான் என்பதை அல்லாஹ் சொல்லிக்கொண்டே இருக்கிறான். அல்லாஹ்வோட கட்டல் அடுத்ததாக வரும், எங்கு போவார்? ஹுதூஹு ஃபகுல்லு, அவனை பிடியுங்கள், சும்மல் ஜஹீம சல்லு, நரகத்தில் தள்ளுங்கள், சும்ம ஃபி சில்சிலத்தின் தரூஹா சபூன திரா அன் ஃபஸ்லுகு, நரகவாசிய கட்டப்படக்கூடிய சங்கிலியின் நீளத்தை அல்லாஹ் அல்லாஹ் சொல்லார், 70 முழம் நீளமுள்ள சங்கிலியால் அவனை கட்டி நரகத்தில் தள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். சகோதரர்களே, என்ன சொல்ல வருகின்றேன் என்றால், குர்ஆன் இரண்டு பக்கங்களையும் பேசுகிறது. ஒன்று பஷாரா, நன்மாராயம், அதே போல எச்சரிக்கை. ஆக அட்லீஸ்ட் லோ லெவல்ல பார்த்தா அல்லாஹ் சாரம்சமாக சொல்லி முடிச்சிட்டான், فَمَنْ يَعْمَلْ مِثْقَالَ ذَرَّةٍ خَيْرًا يَرَهُ, யார் அணுவளவு நன்மை செய்தாலும் அதை கண்டுகொள்வார். وَمَنْ يَعْمَلْ مِثْقَالَ ذَرَّةٍ شَرًّا يَرَهُ, யார் அணுவளவு தீமை செய்தாலும் அதையும் கண்டுகொள்வார். அதுதான் ஏடு சொல்கின்ற பாடம். ஒரு மனுஷன் பட்டோலையை படிச்சுட்டு அவன் ஒரு வார்த்தை பேசியிருப்பான், அல்லது ஒரு செயலை செஞ்சிருப்பான், அதை தவறென்றே நினைத்திருக்க மாட்டான், ஆகவும் அற்பமாக நினைத்திருப்பான்,
அதுவும் அவனுடைய ஏட்டிலே தவறாக எழுதப்பட்டிருக்கும். ஒரு மனிதன் சின்னோர் அமல செஞ்சிருப்பான், அதை நன்மை என்றே கருதி இருக்க மாட்டான். அந்த சின்ன நன்மையும் அந்த பட்டோலையில் இருக்கும். ஒரு மூமினை பார்த்து புன்முறுவல் பூக்கிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா தஹ்கிரன்ன பில் மஅரூஃப் ஷைஆ, நன்மையை அற்பமாக நினைக்காதீர்கள். அது நீங்க புற மூமினை பார்த்து சிரிப்பதாக இருந்தாலும் சரி, ஒரு நாளைக்கு எத்தனை பேரை கண்டு சிரிக்கிறோம், முக மலர்கிறோம், எல்லாம் எங்களோட வீட்டில் எழுதப்படும். அதை பார்த்து தான் நாளை மறுமையில் அடியான் சொல்வான், மாலி ஹாதல் கிதாப், எவ்வளவு ஆச்சரியமான ஏடு இது, லா யுகாதிரு சகீரத்தன் வலா கபீரத்தன் இல்லா அஹ்ஸாஹா, சின்னதையும் எழுதியிருக்கிறது பெரியதையும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, எவ்வளவு ஆச்சரியமான ஏடு. சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு மனிதன் அல்லாஹ்வின் நியதி என்ன, உலகத்தில் ஷஹவாத்துகளோட படைக்கப்பட்டிருக்கிற நாங்கள், இச்சைகளோட அந்த இயல்புல நாங்கள் படைக்கப்பட்டிருக்கிறோம். எப்படி நன்மை செய்கிறோமோ அந்த உணர்வு எங்களுக்கு இருக்கிறதோ, அப்படி பாவம் செய்கின்ற உணர்வையும் அல்லாஹ் எங்களோட தபீஅத்தில் இயல்புல வச்சிருக்கிறான். அதுதான் எங்களுக்கு சோதனை. சகோதரர்களை, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்ப அல்லாஹ்வுடைய நியதி எப்படி என்று தெரியுமா? ஃபமன் ஸகுலத் மவாஸீனுஹு ஃபஹுவ ஃபீ ஐஷத்தி ராதியா, யாருடைய நன்மை கதித்து விடுமோ அவர் சொர்க்கத்துக்கு போவார். இது அல்லாஹ்வுடைய நியதி. ஒரு தராசின் ஒரு பக்கத்தில் ஒரு பக்கம் கதிக்க வேண்டும் என்றால் மறு பக்கத்தை விட கொஞ்சம் கூடுதலாக வைத்தாலும் கதித்து விடும். அதுக்குத்தான் அல்லாஹுத்தால அமல்களை நிறுக்கிறான், மீசான்ல அளக்கிற நிறுக்கிறான், அமல்களுடைய வெயிட்ட நிறுக்கிறான். ஒரு மனிதன் உலகத்தில் செஞ்ச பாவத்தை விட நன்மை மிகைத்து விட்டால் அவன் சுவர்க்கவாசி. குர்ஆன் சொல்கிறது, நன்மை மட்டும் செய்கிறால் உலகத்தில் பாவமே செய்யாம மலக்குமார்களை போல வரணும் என்று அல்லாஹ் சொல்லல. பாவம் செய்கின்ற தபீஅத்தில் வாழக்கூடிய மனிதன் அல்லாவே எங்களை படைச்சு அனுப்பிட்டு சொல்லான், யாருடைய நன்மை கூடிடுமோ அவர் ஃபி ஐஷத்தி ராதியா. வ அம்மா மன் ஹஃபத் மவாஸீனு, யாருடைய நன்மை பாரமில்லாமல் போய் பாவம் பாரமாகிடுமோ, ஃப உம்முஹு ஹாவியா, அவர் போகக்கூடிய இடம் நரகம் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். சகோதரர்களே, நான் ஆரம்பத்தில் ஒரு வசனத்தை ஓதி காட்டினேன். அல்லாஹு தஆலா அதுல சொல்கிறான், மோமிங்களே அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். வல் தன்லுர் நஃப்ஸும்மா கத்தமத் லிகத், ஒவ்வொரு மனிதனும் நான் மறுமைக்காக எதை சம்பாதித்து வைத்திருக்கிறேன், என் நிலை என்ன என்பதை தினமும் சிந்திக்கும்படி அல்லாஹ் சொல்கிறான். வல் தன்லுர் நஃப்ஸும்மா கத்தமத் லிகத், ஒவ்வொரு மனிதனும் நாளாந்தம் சிந்திக்க வேண்டிய ஒரு விடயம்தான், என்னுடைய லைஃப், என்ற வாழ்க்கை எப்படி போகுது. அல்லாஹ்வோட நீதி நியாயம் இருக்கிறதே, என் வாழ்க்கையில் இவ்வளவு காலம் கழித்து விட்டேன், என் நிலைப்பாடு என்ன. ஹாசிபு கபில அந்துஹாசபு, நீங்கள் கேள்வி கணக்கு கேட்கப்படுவதற்கு முன்னால் நீங்களே உங்களை கேள்வி கேட்டுக்கொள். நாங்கள் கேள்வி கேட்க வேண்டும் எங்களோட நஃப்ஸப்பாத், எங்களோட அமல் நல்ல அமல் பாரமாகுமா அல்லது எங்களுடைய பாவம் பாரமாகுமா, என் வாழ்க்கை எப்படி கழிந்திருக்கிறது, செய்யக்கூடிய அமல் கபூலாகுமா இல்லையா என்கிறது இரண்டாவது விஷயம். அது அல்லாஹ்வுடைய கையில் இருக்கிறது. நாம் செய்த அமலில் எது அதிகமாக செய்திருக்கிறேன், என்னுடைய ஒரு ஒரு டே ஒரு நாள் எப்படி கழிகிறது, என்ன ஒரு நாள் ஒரு 24 மணி நேரம் அல்லது ஒரு 12 hours எப்படி கழியுது, அதிகமான வணக்கத்தில் கழியுதா பாவத்தில் கழியுதா. ஒரு நாளுடைய முஹாசபா நிலைதான் என்னுடைய ஒரு வருடத்துடைய நிலை, என்னுடைய வாழ்க்கையின் நிலை. அல்லாஹு தஆலா இதை சிந்திக்கும்படி சொல்கிறான். இது தக்கிசானி தஃப்சீர் எழுதுறாங்க, மூமின்களே அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு சொல்கிறான். உங்களை பரிசித்து பார்த்துங்க என்ன செஞ்சிருக்கிறீங்க. திரும்பி அல்லாஹ் மீண்டும் சொல்கிறான், வத்தகுல்லா,
அல்லாவை மீண்டும் பயந்து கொள்ளுங்கள். நீங்க செய்யறதை அல்லா பார்த்து கொண்டிருக்கிறான். சகோதரர்களே, நாங்கள் தினமும் எங்களுடைய செயல்களை பார்க்க வேண்டும். நான் இன்று மரணித்தால் என்னுடைய நன்மை கதித்து விடுமா அல்லது என் நன்மை பாரமில்லாமல் போய்விடுமா என்பதை நாங்கள் சிந்திப்பது ஒவ்வொரு நாளும் எங்கள் மீது கடமையாக இருக்கிறது. இது அல்லாஹ் மூமினுக்கு சொல்லக்கூடிய வசியத்தாக இருக்கிறது. அடுத்ததாக சொல்கிறார், வலா தகூனு கல்லதீன நஸுல்லா ஃபன்ஸஹும் அன்ஃபுஸஹும் உலாயிகஹுமுல் ஃபாஸிகூன். அல்லாஹ்வை மறந்தவர்களை போன்று நீங்கள் வாழ வேண்டாம். வலா தகூனு கல்லதீன நஸுல்லா, அல்லாஹ்வை மறக்கிறண்டா. உலகத்தில் என்ன நோக்கத்துக்காக படைக்கப்பட்டிருக்கிறோமோ, ஐயுக்கும் அஹ்ஸனும் அமலா, சிறந்த நல்லமல்களை செய்வதற்கு தான் படைக்கப்பட்டிருக்கிறோம். அல்லாவை மறந்து வாழ்வதென்றால் தஃப்ஸீர் எழுதுறாங்க, ஒரு மனிதன் மறுமைக்குரிய அமல செய்கிற பாக்கியத்தை அல்லாஹ் கொடுக்காம உலகத்தில் வாழ வைக்கிறது. உலகத்தில் பெரிய முதலாளியாக இருப்பார், பெரிய அறிவாளியாக இருப்பார், செல்வந்தராக இருப்பார், எல்லா பாக்கியங்களும் பெற்றவராக இருப்பார். ஆனால் ஆகரத்துக்குரிய அவளுடைய பாக்கியத்தை அல்லாஹ் அவருக்கு கொடுத்திருக்க மாட்டான். இதுதான் வலா தகூனு கல்லதீன நஸுல்லா ஃபன்ஸஹும் அன்ஃபுஸஹும். இதனுடைய தண்டனை என்ன? அல்லாஹ் அவர்களை அவர்களுக்கே மறந்து வாழக்கூடிய நிலையை உருவாக்கிடுவான். அப்படி என்றா நான் ஏன் உலகத்தில் வாழ்றேன் என்று அவருக்கே தெரியாம வாழ்வாரு. எதுவரைக்கும் வாழ்வாரு? ஹத்தா ஜுர்துமுல் மகாபிர், கபருக்கு போகும் வரைக்கும், மௌத்துடைய நேரம் வரும் வரைக்கும் நான் என்ன செய்யணும் என்று தெரியாம வாழ்வாரு, தெரியாம வாழ்வாரு, ஏமாந்து வாழ்வாரு. மௌத்துடைய சந்தர்ப்பத்தில் தான் விழிப்பாரு. குர்ஆன் சொல்கிறது, ஹத்தா ஜுர்துமுல் மகாபிர், நீங்கள் கபரை சந்திக்கும் வரை நீங்கள் உலகத்திலே பராக்காக வாழ்வீர்கள். அதுதான் அல்லாஹ் அவர்களை அவர்களை அவர்களே மறந்து வாழ்கின்ற நிலையை உருவாக்குவான். இது ஒரு ஆபத்தான நிலை. அவர்களை பற்றி அல்லாஹ் சொல்கிறான், உலாய்கஹுமுல் ஃபாசிகூன், அவர்கள் மிக கெட்டவர்கள், அவர்கள் மிக கெட்டவர்கள். சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அடுத்ததாக அல்லாஹ் சொல்கிறான், லா யஸ்தவி அஸ்ஹாபுன் நார் அஸ்ஹாபுல் ஜன்னா, சொர்க்கவாசியும் நரகவாசியும் சமமாக மாட்டார்கள். அஸ்ஹாபுல் ஜன்னத்தி ஹுமுல் ஃபாயிஸூன், சொர்க்கவாசிகள் தான் வெற்றியாளர்கள் என்று அல்லாஹ் அந்த வசனத்தை முடிக்கிறான். சகோதரர்களே, இந்த மூன்று வசனங்களும் எங்களுக்கு மிகப்பெரிய விடயத்தை சொல்கிறது. என்ன சொல்கிறது? மறதியில் வாழ்ந்து விடாதீர்கள். ஒல் தல் ஒரு நப்சும்மா கத்தமத் லிகத், ஒரு மோமின் ஒவ்வொரு நாளும் தன்னுடைய மறுமைக்கு எதை செய்கிறேன் என்பதை சிந்திக்க வேண்டும் என்று எங்களுக்கு உணர்த்துகிறது. சகோதரர்களே, அவற்றைத்தான் நாம் செய்ய வேண்டும். சாதாரண விடயங்களுக்காக பெரும் விடயங்களை நாங்கள் செய்து எங்களுடைய இடது பக்கத்தை நிறைத்து விடக்கூடாது. தேர்தல் காலத்தில் இருக்கிறோம். பிறருடைய உரிமைகளை பேணுவது எப்படி? மூன்று விடயங்கள், அம்சிக் அலை கலிசானக், நாவை யூஸ் பண்ணுறதில், நாவை பாவிக்கிறதில், பேசுறதில் மிக கவனமாக இருக்கணும். ஒல் எஸ் அக்க பைத்துக், தேவையில்லாமல் வீட்டை விட்டு வெளியிறங்கக்கூடாது, வீட்டிலே இருக்கணும். ஒபிக்கி அல ஹத்தி அத்திக், ஒரு மூமினுடைய சிந்தனை வாழ்நாளில் தான் செய்த தவறாக இருக்கணும். அந்த தவறை நினைச்சு அழணும். அல்லாஹ்வை சந்திக்கும் போது எங்களோட பட்டோலையில் பாவம் இல்லாமல் எப்படி சந்திக்கிற என்கிறதான் நாங்கள் நோக்கமாக கொள்ளணும். கடைசியாக சொல்கிறேன், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கண்ட ஏழு காட்சிகளில் ஒன்று தான், ஒரு மிகப்பெரிய ஒரு நகரத்தை பார்த்தாங்க, அது சொர்க்கம். அந்த சொர்க்கத்தின் கட்டிடங்கள் ஒரு கல் வெள்ளி என்றால் அடுத்த கல் தங்கமாக வைத்து கட்டப்பட்டிருந்தது. அதிலே சில மனிதர்களை பார்த்தார்கள், அவர்களுடைய அரைவாசி அருவறுப்பு அழகாகவும் அரைவாசி அருவறுப்பாகவும் இருந்தது. அந்த சொர்க்கத்தில் இருந்தவர்கள் அரைவாசி அழகாக இருந்தாங்க, அடுத்த அரைவாசி அருவறுப்பாக இருந்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், இவர்கள் யார்? அரைவாசி அழகாகவும் அரைவாசி அசிங்கமாகவும் அருவறுப்பாகவும் இருக்கிறார்கள், இவர்கள் யார்? அந்த மலக்குமார்கள் சொன்னாங்க, அல்லதீன ஹலது அமலன் சாலிஹன் வ ஆஹர சய்யா, இவர்கள் தான் உலகத்தில்
தன்னுடைய நல்ல கர்மங்களோட பாவங்களையும் சேர்த்து செஞ்சவங்க. பாவங்களை விட நன்மை கூடினா சொர்க்கத்துக்கு போய்த்துவார், அல்லாஹ் பாவத்தை மன்னிச்சிருவான். பாவங்கள் நன்மைகளை விட கூடினா நரகத்துக்கு போயிருவாரு. அல்லாஹ்வோட நாட்டத்தை கொண்டு மூமினாக இருந்தா அல்லாஹ் அவருடைய தண்டனைக்கு பின்பு சொர்க்கத்தை கொடுப்பா. இப்ப ஹலத்து அமலன் சாலிஹன் வ ஆஹர சையா, பாவங்களையும் நன்மையையும் சமமாக செய்தவர்கள் இருக்கிறார்களே, இவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கின்ற தீர்ப்பு என்ன? குர்ஆனிலே அல்லாஹ் இவர்களை அஸ்ஹாபுல் ஆராஃப் என்று சொல்கிறான். சொர்க்கவாசிகளோட இவர்கள் பேசுவாங்க, நரகவாசிகளோடையும் பேசுவாங்க, நரகவாசிகளை பார்ப்பாங்க. சொர்க்கத்துக்கும் நரகத்துக்கும் மத்தியில் ஒரு உயரமான இடத்தில் இவர்கள் நிறுத்தி வைக்கப்படுவார்கள். நீளமான குர்ஆனுடைய வசனங்கள் இருக்கிறது சகோதரர்களே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த மலக்குமார்கள் சொல்வார்கள், இவர்கள் தான் பாவத்தோட நன்மையோட பாவத்தை செஞ்சவங்க, அல்லாஹ் அவர்களை மன்னித்து விடுவான். சொர்க்கத்தின் ஒரு ஆற்றிலே அவர்களை மூழ்கி குடிக்கும்படி குளித்து கொள்ளும்படி கட்டளையிடப்படும். அந்த புகாரியுடைய அந்த ஏழு காட்சிகளிலே அதனுடைய ஒரு காட்சி தான் இது. அவர்கள் மூழ்கி குளிப்பார்கள். இப்போது அவருடைய அருவறுப்பு அப்படியே நீங்கி முழுக்க அழகானவர்களாக சுவர்க்கவாசிகளின் தோற்றத்தில் மாறிவிடுவார்கள். அல்லாஹ் அவனுடைய விசாலமான அவனுடைய நீதியை விட அவன் ஒரு படி மேல் அவனுடைய மன்னிப்பை மிகைக்க வைத்து அந்த அடியார்களை மன்னித்து அல்லாஹ் அவர்களுக்கு சொர்க்கத்தை கொடுப்பான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். நாளை மறுமையிலும் அல்லாஹு தஆலாவுடைய நியதி அதுதான். அல்லாஹ் நியாயமுள்ளவன். அவன் நியாயத்தை விட அவனுடைய மஃபிரா அவனுடைய மன்னிப்பு விசாலமானது. எனவே இன்றைய காலகட்டத்திலே நாம் செய்ய வேண்டிய அம்சம் எங்களுடைய தவறை நினைத்து அள வேண்டும். வாழ்நாளில் பிறருடைய உரிமைகளில் நான் ஏதும் செய்தால் மன்னிப்பு கேட்க வேண்டும். பாவங்கள் செய்யக்கூடியவர்களாக இருந்தால் நாங்கள் அதிலிருந்து விலக வேண்டும். அல்லாஹ்வுடைய அருளை நினைக்க வேண்டும். பாவங்கள் செய்யக்கூடிய சூழ்நிலை சந்தர்ப்பங்கள் அதனை விட்டு எங்களை விலக முடியாமல் இருந்தால் எங்களுடைய சூழலை மாற்ற வேண்டும். அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு கேட்க வேண்டும். அல்லாஹ்விடத்திலே அதிகம் தௌபா செய்ய வேண்டும். எங்களுடைய மரணம் வரும்போது நாங்கள் எங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நிலையிலே மரணித்தால் நிச்சயமாக நாங்கள் சந்தோஷமான மரணத்தை சந்திக்கலாம். சகோதரர்களே, எனக்கும் உங்களுக்கும் சொல்லிக்கொள்கிறேன், இந்த உலகத்தை விட்டு நாம் மௌத்தாகிவிட்டால் இன்னொரு நாள் இந்த உலகத்திலே வந்து வாழ முடியாது. இன்னொரு நாள், இன்னொரு சந்தர்ப்பம், இன்னொரு அவகாசம் எனக்கும் உங்களுக்கும் தரப்பட மாட்டாது. எங்களோட மௌத்து வந்தால் எங்களுடைய டெஸ்ட், எங்களுடைய பரீட்சை முடிந்துவிடும். எதை செய்தோமோ அதுதான் நிரந்தரமான தீர்ப்பாக இருக்கும். அல்லாஹு தஆலா அவனுடைய அருளை கொண்டு மன்னிப்பை கொண்டு வாழ்நாளில் செய்த அத்தனை தவறுகளையும் எங்களுக்கு மன்னித்து அருள்வானாக. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. எம்மை பெற்று வளர்த்த பெற்றோர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. எந்த பாவங்களுக்கு அடிமையாக இருக்கின்றோமோ அந்த பாவங்களை விட்டு ஒதுங்கி உன்னை நூற்றுக்கு நூறு திருப்திப்படுத்தக்கூடிய நல்ல அடியார்களை ஆக்குவாயாக. யா அல்லாஹ் ரப்பி ரஹ்மானே, எங்களுடைய நாவு எங்களுடைய ஏன உறுப்புகளை விட்டு பாவத்து உறுப்புகளை பாவத்தை விட்டும் பாதுகாப்பாயாக. ஒரு கவனமான, ஒரு நூதனமான, ஒரு பேணுதலான ஒரு மூமீனாக உன்னுடைய அடியானாக இந்த உலகத்திலே வாழ்ந்து மரணித்து எல்லா மனிதர்களுடைய பிரார்த்தனையும் பெறக்கூடியவர்களாக எங்களை ஆக்குவாயாக. பொறாமை, போட்டி, குரோதம், மஞ்சகம், பழிதீர்ப்பு, பழிக்கு பழி வாங்குதல், எல்லா விதமான கெட்ட குணங்களையும் இல்லாமலாக்குவாயாக. யா அல்லாஹ், தேர்தல் காலத்திலே விட்டிருக்கிறோம். முஸ்லிம்களுக்கும் இஸ்லாத்துக்கும் இந்த நாட்டிற்கும் நலவை செய்யக்கூடியவர்களை நீ தெரிவு செய்வாயாக. எங்களுடைய பாவங்களால் யா அல்லாஹ் இந்த நாட்டை அழிவு பாதைக்கு கொண்டு செல்லக்கூடியவர்களை தெரிவு செய்து விடாதே. ரஹ்மானே, லா துஸல்லித் அலைனா மல்லா யகாஃபுக ஃபீனா வலா யர்ஹமுனா. وصلى الله على سيدنا محمد وعلى آله وصحبه وسلم. الحمد لله رب العالمين. الحمد لله علي ذات عليم صفات سمي سمات كبير الشأن جليل القدر رفيع ذكر مطاع الأمر جليل البرهان. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له
ونشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل وسلم على رسولك سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا كثيرا. أما بعد، فيا أيها الناس اتقوا الله فإن تقوى ملاك الحسنات، وعليكم بالسنة فإن سنة تهدي إلى الطاعة، ومن أطاع الله ورسوله فقد رشد واهتدى، وإياكم والبدعة فإن البدعة تهدي إلى المعصية، ومن يعص الله ورسوله فقد ضل وغوى، وعليكم بالصدق فإن الصدق ينجي والكذب يهلك، وعليكم بالإحسان فإن الله يحب المحسنين، ولا تقنطوا من رحمة الله فإنه أرحم الراحمين، ولا تحبوا الدنيا فتكونوا من الخاسرين، ألا وإن نفسا لن تموت حتى تستكمل رزقها، فاتقوا الله وتوكلوا عليه فإنه يحب المتوكلين، ودعوه فإن ربكم مجيب الداعين، واستغفروه يمددكم بأموال وبنين. بعد، أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. إنما أموالكم وأولادكم فتنة والله عنده أجر عظيم. صدق الله العليم. بارك الله لنا ولكم بالقرآن العليم، ونفعنا وإياكم بالآيات والذكر الحكيم. أقول قولي هذا، أستغفر الله لي ولكم ولسائر المسلمين من كل ذنب فاستغفروه إنه الغفور الرحيم. الحمد لله، نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه، ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له، ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل وسلم على رسولك سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم تسليما. أما بعد، فيا أيها الناس اتقوا الله فإن أصدق الحديث كتاب الله، وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها. اللهم ارض عن الخلفاء المهديين أمير المؤمنين سيدنا أبي بكر الصديق رضي الله عنه، وأمير المؤمنين سيدنا عمر بن الخطاب رضي الله عنه، وأمير المؤمنين سيدنا عثمان بن عفان رضي الله عنه، وأمير المؤمنين سيدنا علي بن أبي طالب رضي الله عنه، وسيد شباب أهل الجنة الحسن والحسين رضي الله عنهما، وسيدة نساء أهل الجنة فاطمة الزهراء رضي الله عنها، وأسد الله وأسد رسوله وحمزة والعباس رضي الله عنهما، وسائر الصحابة رضي الله تعالى عنهم أجمعين. اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات للأحياء منه والأموات، إنك قريب مجيب الدعوات. اللهم أعز الإسلام والمسلمين، وأذل الشرك والمشركين، ودمر أعداء الدين، فانصرنا على القوم الكافرين. اللهم انصر إخواننا في فلسطين. اللهم اغفر لإخواننا في غزة. اللهم اغفر لهم وارحمهم وقضي حاجاتهم يا أرحم الراحمين. اللهم يا أكرم الأكرمين، يا حفيظ يا وكيل. اللهم ربنا لا تزغ قلوبنا بعد إذ هديتنا وهب لنا من لدنك رحمة إنك أنت الوهاب. ربنا اغفر لنا ولإخواننا الذين سبقونا بالإيمان، ولا تجعل في قلوبنا غلا للذين آمنوا، ربنا إنك رؤوف رحيم. عباد الله، إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. اذكروا الله الجليل الجبار يذكركم ويهديكم، ولذكر الله تعالى أكبر، والله يعلم ما تصنعون.